உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். கோவையில் மரபணு கோளாறுகள் இரண்டு குழந்தைகளுக்கு எலும்பு மஜ்ஜையிலிருந்து எடுக்கப்பட்ட ஸ்டெம் செல் மாற்று சிகிச்சை செய்து தனியார் மருத்துவமனை சாதனை. 4 வயது சிறுவனுக்கு மரபணு குறைபாட்டினால் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமை காரணமாக கடுமையான ரத்த சோகை மற்றும் நுரையீரல் மூளை தொற்று நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு எலும்பு மஜ்ஜையிலிருந்து ஸ்டெம் செல் எடுத்து மாற்று சிகிச்சை செய்ய முடிவெடுக்கப்பட்டது. இதன்படி அவருக்கு அவருடைய அண்ணனின் ரத்தத்திலிருந்து சேகரிக்கப்பட்ட ஸ்டெம் செல்களை பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு கீமோ தெரப்பி கொடுத்து செலுத்தப்பட்டது. தற்பொழுது ஸ்டெம் செல் மாற்று சிகிச்சை முடிந்து 6 மாதங்களாகிய நிலையில் எந்த நோய் தொற்றும் இல்லாமல் நன்றாக சிறுவன் உள்ளார். இதேபோல் 2.5 வயது சிறுவன் அவருக்கும் அவசியமான ஒரு என்சைம் உடலில் உற்பத்தி இல்லாமல் போனதால் குழந்தையின் முகம், எலும்புகள், கல்லீரல் மற்றும் மண்ணீரல் வீக்கம் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் உருவாகியுள்ளன. இந்த குழந்தைக்கும் எலும்பு மஜ்ஜையிலிருந்து ஸ்டெம் செல் எடுத்து மாற்று சிகிச்சை செய்ய முடிவுபட்டது. ஆனால் சிறுவனின் உடன் பிறந்தவரின் எச்எல்ஏ பொருந்தாததால் ஹைதராபாத்தில் உள்ள ஒரு எச்எல்ஏ பொருத்தமுடைய ஸ்டெம் செல் சேகரிக்கப்பட்டு அவசர நிலையாக விமானத்தின் மூலம் மருத்துவமனை கொண்டு வரப்பட்டு செலுத்தப்பட்டது. இந்த சிறுவனும் சிகிச்சை முடிந்து 10 மாதங்களாகும் நிலையில் ரத்தத்தில் தற்பொழுது என்சைம் உற்பத்தி நலமாக உள்ளது. இதுகுறித்து மருத்துவர்கள் தெரிவிக்கையில், வணக்கம், நான் டாக்டர் அஜிதா. குழந்தைங்களுக்கான ரத்தம், கேன்சர் மற்றும் போன்மேரோ டிரான்ஸ்பிளான்ட் எலும்பு மஜ்ஜை சிகிச்சை நிபுணராக இருக்கேன் ஜிகேஎம் ஹாஸ்பிட்டலில். ஸோ குழந்தைங்களுக்கு எலும்பு மஜ்ஜை சிகிச்சை அப்படிங்கிறது எலும்பு மஜ்ஜையில், அதாவது ரத்தத்தில் எந்த பிரச்சனைனாலும் பிறவிலேயே இருந்ததுன்னா அது சரி பண்ண முடியும். இது கேன்சர், எலும்பு மஜ்ஜை செயலிழக்கிறது, தாலிசிமியா போன்ற பிறவிலே இருக்கக்கூடிய ரத்த சோகைகள், நோய் எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாத்துக்கும் வந்து நிரந்தர தீர்வாக இருக்கும். எலும்பு மஜ்ஜை சிகிச்சைங்கிறது வந்துட்டு ஒரு சில சென்டர்ஸில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ரொசீஜர்ஸையும் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு, இங்கே ரீசெண்டாக ரெண்டு குழந்தைங்களுமே வந்து மரபணு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்த குழந்தைங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 2.5 வயசு, ஒரு 4 வயசு குழந்தைங்களுக்கு. ஸோ மொத்தமாக ஆல்மோஸ்ட் 26 டிரான்ஸ்பிளான்ஸ், 26 எலும்பு மஜ்ஜை சிகிச்சைகள் வந்து இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து ஸ்டெம் செல் டோனராக இருக்க முடியும். ரத்த தானம் கொடுக்கக்கூடியவங்களாம் இருந்தால் யார் வேணால் வந்து எலும்பு மஜ்ஜை சிகிச்சைக்கு ஸ்டெம் செல்ஸ் தரலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு எல்லாருக்கும் இருக்கணும். பிரச்சனை வந்து வருஷத்தில் 50,000 குழந்தைங்க இந்தியாவில் பிறக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஒரு வியாதியும் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ஒரு குழந்தைக்கு அந்த மாதிரி தான் வருது. இது அவ்வளோ காமனான பிரச்சனைகள் கிடையாது. இந்த மரபணு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் பிளட் கேன்சர்ஸ்லையும் சில வகையான ரத்த புற்றுநோயிலையும் வந்து இது குணப்படுத்த முடியும். ஜெனடிக் டிசார்டர்ஸ்ங்கிறது சமீப காலமாக அதிகரிச்சிருக்கு, இது காரணம் என்ன? சமீப காலமாக நம்ம நிறைய டெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வேணால் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். முன்னாடி வந்து எந்த காரணத்துக்காக குழந்தை இறக்குதுன்னு தெரியாமல் இருக்கும். இப்போ நம்ம அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக்சுவலாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப காமனாக இருக்குது. அதனால் நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்கு. காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த கண்டிஷனுக்காக பண்ணுறோம், எந்த வியாதிக்காக பண்ணுறோம், யார்கிட்டருந்து ஸ்டெம் செல்ஸ் வாங்குகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து 5 லேக்ஸ்லேருந்து 25 லேக்ஸ் வரைக்கும் ஆகலாம். ஓகே, தேங்க்யூ.